புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். கிருஷ்ணா, என்ன நடந்தது? முழு விவரங்கள். அம்ருத், புதுச்சேரி ஜூன் 11 வந்து விஷவாயு, புதுச்சேரி புதுநகர் பகுதியில் வந்து விஷவாயு தாக்கப்பட்டு 3 பெண்கள் வந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு சோதனையை ஏற்பட்டிருந்தது புதுச்சேரி முழுவதும். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் என அனைவருமே அந்த பகுதியில் முகாமிட்டு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அங்கே கழிவுநீர் தொட்டிகள் மூலம் அந்த பைப்புகள் அனைத்துமே வந்து அப்புறப்படுத்தி புதிதாக போடப்பட்டது. இதனை அடுத்து வந்து கடந்த 3 தொடர்ந்து இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். விஷவாயு வந்து வெளியே வருவதாக வந்து அங்கே அந்த பகுதியில் வந்து அச்சமாக காணப்பட்டிருந்தது. தற்போது இன்றும் வந்து அதே போல வந்து விஷவாயுவானது வெளியேறுவதன் காரணமாக பொதுமக்கள் வந்து கடும் அச்சத்தில் ஏற்படுத்தின காரணமாக இது பொதுமக்கள் வந்து அரசை வலியுறுத்தி வந்த நிலையில் அவர்கள் வந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வந்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் வந்து சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த 1 மேலாக இந்த போராட்டம் நீடித்து வரும் நிலையில் வந்து கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து காவல்துறையினர் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அந்த பொதுமக்கள் உடனடியாக இந்த பகுதியில் வந்து அப்புறப்படுத்த நீங்க களைய வேண்டும் என்று அவர்கள் வந்து தெரிவித்த நிலையில வந்து அவர்கள் வந்து அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் அனைவருமே வந்து தங்கள் பகுதியில் முற்றாக எங்கள் பகுதியில் செல்லும் அந்த கழிவுநீர் பைப் லைனை உடனடியாக அகற்றத்திற்கான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியிலிருந்து கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அப்புறப்படுத்த இந்த பகுதியிலிருந்து நகர்ந்து நிற்க வேண்டும் என காவல்துறையினர் வந்து கடுமையான அவர்கள் வந்து வெளியேற்ற முயற்சியில் ஈடுபட்ட போது 2 காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அங்க வந்து பெரும் பதற்றமான சூழ்நிலை வந்து காணப்பட்டு வருகிறது. இதனாவது இப்ப தற்போது அரசு பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகளும் மற்றும் அப்பகுதியில் இருக்கும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளும் வந்து தற்போது வர இங்க அந்த பகுதிக்கு வர உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.